கனவு பலன்ல இப்ப கப்பல் வாகனம் அப்படிங்கிறதுல கப்பல் கப்பல் வந்து கப்பல் வந்து கனவுல வருது, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கப்பல் வந்தா சகலமும் சௌபாக்கியம் சம்பத்து எல்லா யோகங்களும் நமக்கு வருதுன்னு அர்த்தம். ஒரு கப்பல் பயணம் நீங்க போற மாதிரி, கப்பல்ல வந்து பயணம் போற மாதிரி பார்த்தீங்கன்னா சௌபாக்கியம் சகல சம்பத்து. கப்பலுக்குள்ள தண்ணி பூந்துட்டு, கப்பலுக்குள்ள கப்பல் உடஞ்சி டைட்டானிக் மாதிரி தண்ணி பூந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம் தடை. ஒரு காரியம் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தடைப்படும்னு அர்த்தம். அதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கணும். கப்பல் மூழ்குவது அப்படின்னா அது ஒரு கனவு காண்பதே நல்லதில்லை. அது நல்லதில்லைன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும், எங்கேயோ போய் சேரப்போகிறோம்னு அர்த்தம் மேலோகத்துக்கு. கப்பல் மேல் தட்டில் நீங்கள் வந்து கப்பல் மேலேருந்து எல்லாருக்கும் டாட்டா காட்டுறீங்க அப்படின்னா வெளிநாடு போய் கிரீன் கார்டு எல்லோ கார்டு பச்சை கார்டு கிரீன் கார்டுன்னு சொல்லி வாங்கிறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். அதாவது கப்பல் பயணத்தில் வந்து கப்பலுக்கு மேல் தட்டில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கிரீன் கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். வெளிநாட்டில் போய் அமெரிக்காலெல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இல்லாட்டா அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்துச்சு, கன்சீவ் ஆகிட்டு பிறந்துச்சுன்னா அதுக்கு கிரீன் கார்டு கொடுப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து கிரீன் கார்டுன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அங்கே நிரந்தர குடியுரிமை உண்டு. ஓட்டுரிமையெல்லாம் அங்கே வந்து அனைவருக்கும் கிடையாது. இப்போ இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு. ஆனால் எல்லா நாடுகள்லையும் அந்த மாதிரி அனைத்து மக்களுக்கும் ஓட்டுரிமை இருக்காது. அமெரிக்காவில் வந்து ஒரு குறிப்பிட்டப்பட்டவங்க தான் வந்து ஓட்டு போடுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும். நாம் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கணும், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை ஜெயிக்க வைப்பாங்க. அப்படித்தான் அவங்களுடைய சட்டத்திட்டமெல்லாம் ஜனாதிபதியும் அவங்க டைரெக்டாக அவங்களாவே முடிவு பண்ணிடுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து யார் பிரதமர்னு முடிவு பண்ண முடியாது. காங்கிரஸ் கட்சினா காங்கிரஸ் கட்சி, பிஜேபின்னா பிஜேபி, ஜனதானா ஜனதா, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, இப்படி தான் நம்ம ஓட்டு போட முடியும். அப்புறம் அவங்க வந்து அங்கேக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. இப்போ ஜனதாவில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தேவகூடங்கிறவர் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். ஒரு 1998-99 வந்து பிஜேபி பாரதிய ஜனதா வந்து கவுந்தது. அப்புறம் வந்து தேவகூடாங்கிறவர் நான் தான் பிரதமருங்க. நம்ம முலாயம் சிங்கு லல்லு பிரசாத் வந்து நான் தான் பிரதமருங்க. பொம்மைங்கிறவன் நான் தான் பிரதமருங்கார். பொம்மைன்னு ஒரு ஆள், அவர் இப்படி ஆளாளுக்கு நாம் பிரதமரை டைரெக்டாக தேர்ந்தெடுக்கிற முறை வந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இது கப்பல் பயணத்தில் மேலே இருந்தோம்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க, அவங்க இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். ரெண்டாவது கப்பல் பயணம் அப்படின்னா நமக்கு எல்லா சௌபாக்கியம் சம்பத்துகள் வந்து சேரும். கப்பல் மூழ்கிறதுங்கிறது நல்லதில்லை. கப்பல் வந்து உடஞ்சி தண்ணி பூந்தால் நம்ம வந்து காரிய தடை எடுத்த காரியம் தடைபடும் என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நன்றி.